ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்களோட காலை டிஃபன் என்னன்னு தான் பார்க்க போறீங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலை டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரியும் கலங்கு குருமாவும் தான். மகிம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவுக்கு வந்திருக்காங்க, பூரி செஞ்சு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம பூரி செய்ய போகிறோம். இப்போ அவங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். கலங்கு வேக வச்சாச்சு, அடுத்து நம்ம வெங்காயத்தை கல்ல கட் பண்ணிட்டு போயிடலாம். ஜன்னல் வெடிச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா, குருமாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து குருமா நம்ம தாளிச்சிடலாம். உரக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம், அதை அப்படியே வந்து உடச்சி விட்டுக்கலாம். எண்ணெய் கிட்ட ஆயிடுச்சு, கொஞ்சமா வந்து கடலவரப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா கடுகு சோம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட பொடிசா கட் பண்ண பூண்டும் இஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வேக வச்சிருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் கோதுமை மாவு வந்து கலந்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கடல மாவும் சேர்த்துக்கலாம், கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கோதுமை மாவு கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஊற்று வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்திக்கலாம். சூப்பரான பூரி குருமா வந்து இப்ப தாளிச்சு ஊத்தியாச்சு. இப்ப அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம், கொதிஞ்சு வரட்டும். பாத்தீங்கன்னா குருமாவும் வந்து பூரிக்கு வந்து தாளிச்சு ஊத்தியாச்சு. குருமா பழுப்புல இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வந்து பூரிக்கு வந்து மாவெல்லாம் உருட்டி எடுத்துடலாம். பூரிக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிட்டு மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவுலாம் நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனமாக தான் உருட்டி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக உருட்டிடாதீங்க.
பார்த்தீங்கன்னா இந்த கணம் போதும் பூரிக்கு, அப்போ தான் வந்து பூரி நல்லா உப்பி வரும். நம்ம உருண்டை சேஃபுக்கு வேணால் ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணால் அது உருண்டை சேஃபு வச்சுருங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட். இங்கே வந்து மாவு உருட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பூரிக்கு வந்து எண்ணெயும் போட்டாச்சு. இங்கிட்ட வந்து குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. குருமாவை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மா பூரி போட்டு எடுக்கலாம். பாருங்க பூரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவுலையும் வந்து பூரி போட்டு எடுத்துடலாம். அப்படியே உப்பியே இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க பூரி. அப்படியே நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிடுங்க அம்மளே, உங்களுக்கு ஒரு பூரி கிட்ட இருந்தாங்க. நான் சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து பூரி பாருங்க உப்பு. ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கையில் அப்படி இந்த கையில் சாப்பிடணும். மிதி எப்படி இருக்கு பூரி? நல்லா இருக்கா? இல்லாமப்பா சாப்பிடலையா? சாப்பிடுங்க. ஆ பாத்தீங்கன்னா நாங்க பூரி சுட்டு சாப்பிட்டு இருக்கோம். சூப்பரா வந்திருக்கு. இதே எங்களோட குவாலிட்டி பண்ணி இதை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க மாதிரி ஸ்கூல் லீவ்ல வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you.